ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளோட இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு முக்கியமான ஃபார்முலா தான். ஆமாங்க, இந்த ஃபார்முலா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய விஷயங்களை கூட செஞ்சுக்க முடியும். இதை தான் நம்ம ஆதி காலத்தில் சித்தர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயந்தான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி மாறி இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் மெத்தடில் வந்து போச்சு. இப்போ நிறைய அதுக்கு வந்து ஸ்விட்சிங் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்விட்சிங் வேர்ட்ஸு என்னென்னமோ வாயில் நுழையாத வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் ஸ்விட்சிங் வேர்ட்ஸுன்றாங்க. அதெல்லாம் நமக்கானது இல்லை. அதெல்லாம் மேலை நாடுகளில், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த ஊர் ஞானிகள் அவர்கள் லாங்குவேஜில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வைப்ரேஷன் வேர்ட்ஸ். அதெல்லாம் அது ஒர்க் ஆகும், ஆனால் அவங்க லாங்குவேஜுக்கு அது ஷூட்டபிள் ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணுன்னா அவங்கவுங்க தாய்மொழியில் சொல்லும்போது அந்த விஷயங்கள் உணர்வுபூர்வமாக உள்ளே சென்று சேரும், அவங்க மனசில் பதியும். நம்ம ஊர் மக்கள்கிட்ட போய் ஒரு இங்கிலீஷில் ஒரு ஸ்பீச் கொடுத்தா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் உங்களுக்கே தெரியும். என்ன தான் நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும், என்ன தான் சிபிஎஸ்சியில் படித்தாலும், அந்த இங்கிலீஷ்ன்றது நம்மளுடைய ஜீனுக்கு ஜீனோடு சேர்ந்தது இல்லை, நம்மளோட மரபணுவோடு சேர்ந்த மொழி இல்லை. அது வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு மொழி. நம்மளுடைய ரத்தத்தில் ஊறிய மொழி அது தமிழ். இந்த தமிழ் மொழி தான் உடனடியாக ஒரு கருத்தை நம்ம சொல்லும் போதும் அதோட அந்த மொழியினுடைய உணர்வுகள் வந்து போய் சேரும். அப்போ மந்திரங்களும் நமக்கான மந்திரங்கள் தமிழ் மந்திரங்கள். இந்த தமிழ் மந்திரங்கள் தான் நமக்கு வந்து அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கித்தரும், ஆற்றலை உண்டு பண்ணும். வேறு ஒன்றும் இல்லை. எல்லா மொழி மந்திரங்களுக்கும் சக்தி உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லாமே ஸ்விட்சிங் வேர்ட்ஸ்னு சொல்லுகிற மந்திரங்கள் அனைத்துமே சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் அவர்களுடைய தாய்மொழிக்கு ஏற்ற மந்திரங்களாக அந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸ் இருந்தால் சிறப்பான பலனை தரும், நம்பிக்கை பிறக்கும். இது எல்லாமே வேர்ட்ஸால் வேலை செய்யாது, நம்மளுடைய மனதினால தான் வேலை செய்யும். என்னதான் மாந்திரிகம் தாந்திரிகம் சொன்னாலும் மனம் இல்லாமல் எதுவுமே வேலை செய்யாது. மனித மனத்தின் ஆற்றல் அற்புதமானது. அதனால இந்த மனதை பயன்படுத்தி தான் அனைத்து விதமான விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது. மனம் இல்லாத மிருகங்கள் தான் போன போக்கிலே போகுது. ஆனால் மனமுள்ள மனிதன் மட்டுமே அவன் இச்சைப்படி அவன் வாழ்க்கை மாறுது. அவனுடைய வாழ்வாதாரத்தையும் சரி, மற்றவர்களை அணுகுமுறைகளும் சரி, அவன் மனதை சார்ந்த விஷயமாகத்தான் இருக்குது. அதனால் இந்த மனதின் சக்தி ரொம்ப அபாரமானது அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உடையது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம், பல விஷயங்களை செய்யலாம். நம்ம இப்போ சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம், விரும்பியவர்களை அட்ராக்ட் செய்வது, நமக்கு மனதிற்கு பிடித்தவர்களை ஈர்ப்பது. இப்போ வந்து ஒரு காதலனோ காதலியோ, இல்லைனா ஒரு கணவனோ மனைவியோ, இல்லை ஒரு ஃப்ரெண்டோ, இல்லைனா தாய் தந்தையரோ, மகன் பிள்ளை அம்மா, இப்படி யார் வேணாவானாலும் அவர்களுடைய பாசத்துக்குரியவர்களோ அன்பிற்குரியவர்களோ அவர்கள் வந்து தொலை தூரத்தில் இருக்கிற பட்சத்தில் அவர்களை நினைக்கும் போது அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பக்கமாக இருந்தாக நேராகவே வந்து பார்த்துருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கோட ஒரு ரிசல்ட். சரிங்க, இதெல்லாம் ரொம்பவே வேண்டியானவங்க, உறவு சம்பந்தமானவங்க இருக்க தான் வருவாங்களா? உறவே இல்லாதவங்க, சம்பந்தமே இல்லாதவங்க வருவாங்களான்னா கண்டிப்பாக வருவாங்க. இந்த மெத்தடுக்கு எல்லாருமே யாரை நினைத்தாலும் நீங்கள் வருவாங்க. இது ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சை நீங்கள் நினச்சா கூட, ஒரு பூச்சியோ இல்லைன்னா ஒரு உயிரினமோ நீங்கள் நினச்சா கூட, திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டிங்கன்னா அந்த விஷயம், அந்த பூச்சி வந்து உங்கள்கிட்ட அண்டுகிறது போல் இல்லை உங்கள்கிட்ட வரப்போல் அப்படியே அதோடைய உங்களுடைய எண்ணத்தின் ஆற்றலை பொறுத்து அன்றே எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ நேரம் குறைவான நேரத்திலே முடியுமோ அவ்வளோ குறைவான நேரத்திலே வந்து சேர்ந்துடும்.
நான் வந்து இது விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நிஜமாலும் ஒரு உதாரணம். சில தினங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் வந்து எங்கள் வீடு மாடி வீடு, ஆனால் முன்னாடிலாம் வந்து நிறைய தோட்டங்களாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு ரெண்டு நாளாக திடீர்னு ஒரு எண்ணம், ரொம்ப நாளாகவே பாம்பை பார்க்கவே இல்லையே, நம்ம வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என் மனசுக்குள்ளார அந்த பாம்போட உருவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய பாம்பு இல்லை, ஒரு குட்டி பாம்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி பாம்பு வந்து நான் எப்போ பார்த்துருக்குறேன், முன்னாடி நான் பார்த்துருக்குறேன், அதனால் அந்த பார்த்த பாம்போட ஞாபகம், அப்படியே அந்த தோற்றத்தோட ஞாபகம் இருக்குது எனக்கு. அது அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற போவே எனக்கு திடீர் திடீர்னு அப்படியே மைண்டில் வந்து வந்து போகுது, நினைவில் வந்து வந்து போகுது. ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 வீட்டு வராண்டால வெளியில் உக்காந்துட்டு இருக்கிறேன், ஃபோன் பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன். திடீர்னு என் மைண்டில் ஏதோ நெளிகிற மாதிரியே ஒரு சிந்தனை, திருப்பும் அடிக்கடி வந்து போன சிந்தனைகள் அந்த நேரத்தில் எனக்கு வந்தது. ஒரு சிந்தனை வந்தோடனே அப்படி டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தேன், ஆச்சரியம் பாருங்க, பார்த்த இடத்துல ஒரு பாம்பு படுத்துன்னு இருக்குது, லேசாக நெளிஞ்சிக்கிட்டு. என்னால் நம்பவே முடியல, நினைத்தது நினைத்தபடியே நடந்தது. அதே போல் அது ஒரு சின்ன குட்டி பாம்பு தான். நான் என்ன சைஸில் அந்த பாம்பை கற்பனையில் நினைச்சிட்டு என் மனசில் தோன்றிட்டு இருந்ததோ அதே அளவு தான் அது. அதுக்கப்புறம் தெரித்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த எண்ணத்தின் ஆற்றல் வலிமையானது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள், நடந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். இது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மெத்தடு தான், மனித மனத்தின் ஆற்றலால் நிகழ்வது. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அன்பிற்கு உரியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ அன்பிற்கு உரியவர்களை விட்டுருங்க, நீங்கள் ஒரு கல்யாணத்தில் உங்களுக்கு ஒரு நண்பரோட கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை பார்த்துருக்குறீங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை பார்த்துருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இவரை இல்லை இவர்களை திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நினச்சிட்டிங்க. அந்த கல்யாணத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எடி அவங்ககிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு, திரும்பவும் அவங்கள பார்க்கணும் பேசணும்னு ஒரு ஆசை வந்து போச்சுன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ தெரியல, பேசுனதோ சரி கல்யாணத்தில், ஆனால் நீங்கள் மீண்டும் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. இப்போ கண்டிப்பாக பார்க்க முடியும், பேச முடியும். உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அமைதியாக இரவு நேரத்தில் தான் இதை செஞ்சால் சிறப்பு, ஒரு 10 மணி அந்த வாக்கில் கரெக்டான டைமாக தான் இருக்கும், 10 மணி. ஏன்னா இந்த காலத்தில் 10 மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க, அதனால் 10 மணி அமைதியாக இருக்கும் ஊர். நீங்கள் தனிமையான ஒரு அறையில் போய் கம்முன்னு உக்காந்து, உங்கள் படுக்கையில் கூட உக்காந்துருக்கலாம், படுக்கிறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை நினச்சி அவங்ககிட்ட பேசணுமோ அவர்களை அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி பாருங்கள். இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து பேசுனீங்க இல்லையா, ஆணோ பெண்ணோ, நீங்கள் ஆணோ இல்லை அவங்க பெண்ணோ யாரோ, அவங்க கூட பேசிய அந்த தருணத்தை நினச்சி பாருங்கள். நினச்சிட்டு மீண்டும் இப்படி ஒரு தருணம் வரும் என்று வரும், இதே போல் ஒரு தருணம் நமக்கு வரப்போகுது, திரும்பவும் நாம் இதே போல் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், இதே போல் ஒரு சந்திப்பு நிகழும், அப்போ நம்ம இதோட நிறைய பேச வேண்டியது இருக்கும், நம்மளை பற்றிலாம் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. போதும், அவ்வளோதான். யதார்த்தமாக செஞ்சாலே போதுமானது. இதை மட்டும் நினச்சிக்கோங்க. உங்களால் முடிந்த நேரம் அந்த எண்ணங்களை அதிகப்படுத்துங்க. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதை தாண்டி பண்ணுறது உங்களுடைய எண்ண வலிமையை பொறுத்து. தாராளமாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்திலே கான்சன்ட்ரேட்டை வைக்க முடியும், எண்ணங்களை அதிலே குவிச்சு வச்சுக்க முடியும்.
அப்படியே கவனமாக வச்சுங்க. அங்கே நடந்த சம்பவமும் அந்த அப்படியே ஒரு திரை மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணை மூடினீங்கன்னா போதும், அப்படியே உங்களுக்கு விஷுவலைஸாக வந்துடும். அன்றைக்கி நடந்த சம்பவங்கள், ஃபங்க்ஷனில் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது, நண்பர்களோட உலாவியது, நகைத்தது, இதெல்லாமே வரும். உங்களுக்கு அதில் எந்த தருணம் திரும்ப வேணும், அந்த நபரை யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்களோ அவங்கள்ட்ட திரும்பவும் பேசணும், பார்க்கணும். அதான அந்த விஷயத்தை திரும்பவும் என்ன பண்ணுங்கன்னா பார்க்க போகிறீங்க. அப்போ வந்து இதை விட அதிகப்படியான ஒரு ரெண்டு பேரும் பேச்சில் அதிகப்படியாக ஈடுபடுவீங்க, ரெண்டு பேரும் அதிகமாக பேசுவீங்க, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள் அப்படின்றத வந்து நினைங்க. இந்த சந்திப்பு விரைவில் நிகழப்போகுது, இதே போல் ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழும் அப்படின்றத மனசுக்குள்ளார அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், இது எவ்வளோ நேரமோ அப்படியே நினச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க, அவ்வளோதான். ஆனால் அவர்களுடைய முகம் நன்றாக உங்கள் மனசில் பதிகிற மாதிரி, அடிக்கடி அவங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த சிந்தனையில் நீங்கள் தூங்கிடுங்க. இது வந்து ரொம்பவே வலிமை மிக்க எண்ணமாக இருந்தால் அடுத்த நாளே கூட அவர்கள் உங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்பு கொள்வாங்க. யார்கிட்டையாவது உங்கள் நம்பரே அவங்கள்ட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நம்பரை வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க. உங்களோட எண்ணத்தோட ஆற்றல் இன்னும் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் இரவும் இதை நினைக்கணும். இதே போல் ஒரு சம்பவத்தை நினச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. ஏன் இதை நீங்கள் தூங்கும்போது சொல்கிறேன்னா, ஏறக்குறைய அனைவரும் இரவில் தூங்குகிற நேரம் கொஞ்சம் சில மணி நேரங்கள் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர அனைவரும் தூங்குகிற நேரமாக தான் இருக்கும். இந்த தூங்குகிற போகிற நேரத்தில் மனம் அமைதியாக இருக்கும். நீங்கள் இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மைண்டு, இந்த பிரபஞ்சம் உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் அப்படி சீக்கிரமாக கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துரும், அவங்க மனதும் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே போய் உங்களுடைய எண்ணங்களை திணிக்கும் இந்த பிரபஞ்சம். உடனே அவங்களுக்கு உங்களுடைய தாட்ஸ் கிரியேட் ஆகிடும், உங்களை பற்றி அவங்க சிந்திப்பாங்க. சிந்திச்சாங்கன்னா உங்களுடைய எண்ண வலிமையினால் அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. இதுதான் இங்கே நடக்குது. இந்த விஷயத்தை தான் அந்த காலத்தில் சித்தர்கள் பலவிதமான இறைவனை, இப்போ வந்து கடவுளே கடவுள்கிட்ட பேசுனதெல்லாம் எப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான், இதெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கடவுள்கிட்ட பேசுவதாக நான் பேசுகிறேன், பேசுவேன், நான் என்றைக்கு பேச போகிறேன், பேசுவேன், இந்த மாதிரி நான் பேசுனா இதெல்லாம் கேட்பேன் அப்படின்றத வந்து அவங்க மீண்டும் 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 அந்த அவங்களுடைய எண்ண அலைகளில் வந்து அதை கிரியேட் பண்ணும் போது ஒரு நாள் அவங்க என்ன உருவத்தை, கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஆனால் அவங்க எந்த உருவத்தை கடவுளாக நினைத்தார்களோ அந்த உருவம் கண் முன்னாடி தோன்றும், அவங்க நினச்சதெல்லாம் பேசுவாங்க. இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய எண்ணத்தை கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணத்துக்கான ரிசல்ட்டு அங்கே விஷுவலாக ஃபிசிக்கலாக நடக்கும். இதுதான் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வந்து யாரை வேண்டுமானாலும் உங்ககிட்ட பேச வச்சிட முடியும், பார்க்க வச்சிட முடியும், வர வைக்க முடியும். இது ஒரு சிம்பிளான ஒரு இந்த மெத்தடு, கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லேயே ஒரு அற்புதமான இந்த மெத்தடை யோசித்து சும்மா உட்காந்து தாட்டை கிரியேட் பண்ணுங்கள் போதும், நீங்கள் எந்த மந்திரமும் இதுக்கு சொல்ல தேவையில்லை, அற்புதமாக வேலை செய்யும். எனக்கு இது போல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. நான் சமீபத்தில் நடந்தது தான் அந்த சம்பவத்தை சொன்னேன், பாம்பு பார்த்த சம்பவம். ஆனால் நிறைய சம்பவங்கள் இருக்குது வேறு வேறு பதிவுகளில், அதற்கேற்றாற் போல் அந்த சம்பவங்களை நான் அதில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.